குழம்பு மிளகாய் பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ மல்லியை நான் வெயில்ல நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். அதை அடுப்புல கொஞ்சம் லோ फ्लेம் வச்சிட்டு அதை லைட்டா மணம் வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வெயில்ல காய வச்சாலும் அடுப்புல அந்த ஸ்மெல் வரது வரைக்கும் நம்ம வறுத்தோனா தான் அந்த மசாலா பொடி நல்ல மணமா இருக்கும், சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம மல்லியை எடுத்து வச்சிரலாம். 200 கிராம் மிளகாய் வத்தல் நான் எனக்கு உரப்பு வந்து ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 200 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 கிலோ மல்லி எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ வத்தல் எடுத்துக்கோங்க. மிளகாயும் லைட்டாக வறுபட்டும் அந்த வாசம் காரல் அடிக்கணும், அவ்வளோதான். மிளகாய் காரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிளகாய் நம்ம எடுத்து வச்சிடலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புக்கு கரெக்ட் டைம் எதுன்னா இது லைட்டாக அப்படியே அடியில் ஒட்டுறது மாதிரி ஆரம்பிக்கும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். இந்த டைமில் கடலைப்பருப்பு எடுத்துருங்க. அடுத்ததான் 50 கிராம் துவரம்பருப்பு. இதே அதே மாதிரி வர மணம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே என்னென்ன அளவு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரௌன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு எடுத்துடலாம். 50 கிராம் சீரகம். இதுவே அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வாசம் வர்றது வரைக்கும் வைக்கலாம். அதாவது இந்த குழம்புன்னா இல்லை, எந்த குழம்புனாலும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். பெருமை பித்திக்கிறேன் நினச்சிக்காதீங்க. மற்ற ஊர்லலாம் சிலர் அந்த ஊர் சாப்பாடு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அவங்க ஊருக்கு மட்டும்தான் பிடிக்கும், வேறு எந்த ஊருக்கும் பிடிக்காது. ஆனால் எங்கள் திருநெல்வேலி சைடு உள்ள சமையலோ சாப்பாடோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அதில் உள்ள மசாலா தான் சீரகம் மணக்கு. அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு 30 கிராம் மிளகு. மிளகும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் 50 கிராம் அரிசி. இது நார்மல் புழுங்கரிசி, நம்ம சாப்பாடு போங்கிற அரிசி தான். இந்த அரிசி போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் எங்கள் ஊர் பக்கம் அந்த அரிசி போட்டு செய்வாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் மசாலா வந்து கெட்டே போகாது. நான் இப்போ அரைச்சிருக்கிற குவான்டிட்டி 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 5 மாதத்துக்கு வரும். இதோட 5-6 கட்டி பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு 4-5 மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள் சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சள் துண்டு சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் மஞ்சள் பொடியை நீங்கள் அரைக்கிற மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதோட 2 ஸ்பூன் வெந்தயம், 2 கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். 2 ஸ்பூன் உளுந்து சவந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதை மிஷினில் கொடுத்து உடனே அரைச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் 2 நாள் கழித்து அந்த மாதிரி அரைக்கிறதா இருந்தால் இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இல்லாட்டி பதத்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதோட மசாலாவோட அந்த டேஸ்ட்டு போயிடும். இதே மாதிரி மசாலா பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சங்கை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.